வணக்கங்க. இப்ப வந்து நான் அரைக்கிற மசியல் வந்து எப்படி செய்யறதுன்னு காமிக்க போறேங்க. பருப்பு இல்லாம புளி போட்டு மசிக்கிறது, அது எப்படின்னு பாக்கலாங்க. வந்து ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துங்க. இதெல்லாம் நம்ம வந்து வதக்கி கடாய போறோம். கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நான் நல்லா ஒரு 20 பல்லுக்கு உரிச்சு வச்சிருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய். நான் வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கிட்டோடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கி நீங்க கீழே கலந்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். தக்காளியும் கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம பச்சையா எல்லாத்தையும் நறுக்கி போட்டு கடையிறத விட இந்த மாதிரி வதக்கி கடைஞ்சு பாருங்க, டேஸ்ட்டும் வித்தியாசமா இருக்கும். இது கொஞ்சம் நல்லா தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கிதான் போடுங்க. இந்த அளவுக்கு வதக்கிக்கல. நான் வந்து ஒரு தட்டு அரைக்கீரை வந்து ஆஞ்சி அலசி வச்சிருக்கேன். அதுக்கேற்ற நான் புளி போடுறேன். நீங்கள் புளிப்பு எப்படி உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கல. கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் கீரை நல்லா தான் இருக்கும் அரைக்கீரை. நான் இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். புளிப்பு வந்து கம்மியாக பிடிக்கிறவங்க கம்மியாக சேர்த்துக்கல. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஒரு கட்டு அரைக்கீரையை நல்லா ஆஞ்சி அலசி வச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம இப்ப குக்கர்ல சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இந்த வதக்கி வச்சதுன்னா இந்த கீரையில சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு டம்ளர் இல்ல 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் இல்ல 3 விசில் வச்சு எடுத்துங்க. அவங்க குக்கரை பொறுத்து 2 விசிலாவது இல்ல 3 விசிலாவது வச்சு எடுத்துங்க. ஏன்னா கீரை வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால 2 அல்லது 3 விசில் வச்சு எடுத்துக்கங்க. நம்ம புளி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் பூண்டு எல்லாம் சேர்த்துடும். இப்ப தண்ணி ஊத்தி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர்ல போட்டு நம்ம 2 விசில் வச்சு எடுத்துருக்கோங்க. அப்புறம் கீரை நல்லா வெந்துருச்சு பாருங்க. பாருங்க கீரை நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை மசிச்சுக்கலாம். நான் வந்து பிளெண்டர் வச்சு மசிக்க போறேங்க. நீங்க கல்ச்சட்டி இருந்தா கல்ச்சட்டியில போட்டு மத்து போட்டு நல்லா மைய கடைஞ்சிக்குங்க. கீரைக்கு தேவையான உப்பு. இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்குங்க. பாருங்க நல்லா இந்த மாதிரி கீரையை தெரியாம நல்லா மசிச்சு எடுத்துக்கங்க. நீங்க வந்து மிக்சி இருந்தா மிக்சியில போட்டு ஒரு சுத்து சுத்தினீங்கன்னா கூட நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வந்துடும். இப்போ வந்து நம்ம கீரையை வந்து தாளிச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெயில செஞ்சீங்கன்னா தான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும், வாசனையும் நல்லா இருக்கும் கீரைக்கு. நான் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் இப்ப சேர்த்திருக்கேன்.
ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. ஒரு அரை ஸ்பூன் சீரகம், சீரகம் நல்லா பொரிஞ்சவனையும் ஒரு வந்து நாலு வரமிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன். நம்ம ஏற்கனவே பூண்டு உரிச்சு போட்டிருக்கோம், சும்மா வாசனைக்கு தொலியோட ரெண்டு தட்டி வச்சிருக்கேன். இது நல்லா சிவப்பு தணிச்சிருக்கு. நம்ம கீரையில கொட்டி கழுவோம். நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்ச உடனே நம்ம வந்து இந்த கீரையில சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. திருப்பி நம்ம இந்த பிளெண்டர் வச்சு நல்லா கொஞ்சம் ஒரு முறை மசிச்சு விட்டுக்கலாம். அப்பதான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். ரொம்ப மசிக்க வேண்டாம். அவ்வளவுதாங்க, அரைக்கீரை புளி மசியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நல்லா வெண்ணையாட்ட கடைஞ்சிங்க, சாப்பிட சூப்பரா இருக்கும், டேஸ்டும் சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.